வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் மியூட்டிவ் சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. எங்களுடைய பையன் சாய் குட்டிக்காக ஒரு சேனல் நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட பேரு மிஸ்டர் சாய் குட்டி. இதுல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்லயே தீம் செட்டப்ல எடுக்கக்கூடிய போட்டோஷூட், ப்ரொஃபஷனல் போட்டோஷூட், எஜுகேஷனல் பர்பஸ் ஆன வீடியோஸ், அப்புறம் சாய் குட்டியோட ஃபன்னி மொமெண்ட்ஸ், அவனுக்கு நாங்க போடுற காஸ்டியூம்ஸ், அப்படி இப்படின்னு அவன் பண்ற நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ் எல்லாம் அந்த சேனல்ல காத்துட்டு இருக்கு. அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்றேன். மறக்காம கிளிக் பண்ணி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலுக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை என்னுடைய பையன் மிஸ்டர் சாய் குட்டி சேனலுக்கும் நீங்க கொடுப்பீங்க நம்புறேன். தேங்க்யூ சோ மச். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, ஒரே ஒரு பொருள் போதும் தளர்ந்த மார்பகங்களை மீண்டும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ குறிப்பாக யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் டெலிவரி மதர் ஃபீடிங்க்கு அப்புறமா மார்பகங்கள் தளர்வாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் பர்டிகுலராக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம மதர் ஃபீட் பண்ணுறது வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்த விதமான டிப்ஸுமே நீங்கள் வந்து செய்யாதீங்க. குறைஞ்சது நீங்கள் மதர் ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண வேண்டாம். மதர் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்ஸ் குழந்தைங்க வந்து 1 இயர் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மலாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், டயட் இருப்போம், நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எடுத்துப்போம், அது எல்லாமே நம்ம வந்து இதுக்கும் நம்ம செய்யணும். இது கூட நான் வந்து முக்கியமான விஷயமும் ஒரு ரெமெடியும் ஒன்று சொல்ல போகிறேன். அது வந்து வீடியோட கடைசியில் சொல்கிறேன். எக்ஸசைஸ் டயட் கூட வந்து நம்ம இன்னும் 2 விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பிரெஸ்ட் மசாஜ் வந்து பண்ணலாம். மசாஜ் அப்படின்னா வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. நார்மலாக நம்ம ஆலிவ் ஆயில் வச்சு கூட நம்ம வந்து பண்ணலாம். இன்கேஸ் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோகோனட் ஆயில் கூட போதுமானது தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள். ஏன்னா நம்முடைய ஸ்கின் வந்து மாய்ச்சர் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது எந்த வேலைகளில் பண்ணலாம் அப்படின்னா, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் நமக்கு டைமே கிடைக்கும். ஸோ அந்த நேரத்தில் லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் குளிக்க போகலாம். ஓகேவா, இது வந்து டீஃபால்ட்டாக நீங்கள் வந்து எப்போதுமே பண்ணிவிடுங்க. அண்ட் தென் முக்கியமான விஷயம் என்னென்னா, மதர் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம வந்து நார்மல் பிராஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். மதர் ஃபீட் பண்ணுறதுக்குனே இருக்கக்கூடிய வந்து பிராஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்ஸ் அது நமக்கு தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சாகிங்காக இருக்கக்கூடிய பிரஸ்ட்டை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு புஷ்அப் பிராஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து புஷ்அப் பிராஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிரஸ்ட்டை வந்து லிஃப்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ப்ரா வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒன்ஸ் மதர் ஃபீட்க்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து புஷ்அப் ப்ராஸ் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல சாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கடைசியாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப ஈஸியான டிப் தான், ஒரே ஒரு பொருள் போதும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெந்தயப்பொடி. வெந்தயத்தை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். வெந்தயப்பொடியை தேவையான அளவு முதல்ல வந்து 1 ஸ்பூன் நீங்கள் எடுத்து போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும். இதை நல்லா நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும், நல்லா ஊறிக்கு நல்லா திக்காகிடும். இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை லூசன் பண்ணிக்கோங்க. இப்படி பேஸ்டாக இருக்கக்கூடியதை எடுத்துட்டு உங்களுடைய பிரஸ்ல ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லது. இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சிடலாம். இது வந்து தினமும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, வாரத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய டைம் இருந்தது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட் டேஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மசிலை வந்து டைட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து பழைய ஃபிகர் கொண்டு வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெமெடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அதே போல் சாப்பாடு விஷயம், டயட் நியூட்ரிஷன் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் தென் பிரஸ்ட் மசாஜ், அப்புறமா புஷ்அப் பிராஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு மார்பகங்கள் மறுபடியும் உங்களுக்கு மீண்டு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக வந்து டிப்ஸ் தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரியான டிப்ஸை வந்து வரக்கூடிய வீடியோஸ்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.